இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல் பார்த்தோம் எல்லாத்துக்குமே வந்து நடுவில் உண்மையிலே கோபி எதுவும் தெரிஞ்சிட்டாரோ, கதை எதாவது முடிக்க போறானா, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நாய் வாழ நிமிர்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி பழமொழிகள்லாம் மாதிரி கோபியை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து டக்குன்னு கோபம் ஆயிட்டார். ராதிகா வந்து வீடை வாங்குறேன்னு சொன்னோன்னா அந்த கோபத்தை வந்து பாக்கியா மேலே காட்டுறாரு, ராதிகா மேலே காட்டுறாரு. இதில் அடுத்த நாள் ப்ரோமோங்கிறது நேராக கிளம்பி ராதிகா வீட்டுக்கே போய் சண்டை போட்டுட்டுருக்காரு. என்னோட ரோல் என்ன இந்த வீட்டில் அப்படிங்கிறார். உங்கள் ரோல் என்னங்கிறதா நாங்களும் கேட்குறோம், நீங்கள் எதுக்கு அங்கே போதிங்கன்னு தான் நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. நான் சொல்கிறது எதையுமே கேட்கலன்னா எப்படி, நான் சொல்கிறேன்ல அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு கத்திக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் மயு டென்ஷன் ஆகி மயு வந்து நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மாவை திட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஷாக் ஆகிற மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குறாங்க. கோபமாகற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. டக்குன்னு ஒரு பேச்சை மாற்றி சமாளித்து, ஐயோ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, இது பாக்கியா இல்லை ராதிகா, இந்த வீட்டில் யாரும் நமக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டானுங்க, வச்சு வகுந்துருவானுங்க அப்படின்னு சொல்லி தோணி ஒழுங்காக வந்து, இல்லைல்லம்மா நான் அப்படி சொல்லலை, உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்கிறேன், மம்மி மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, உன் மேலே பாசம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவார். அப்படி ட்ரை பண்ணாமல் ஒரு வேளை அவர் கோவப்பட்டு மயுகிட்ட வந்து, நீ என்ன எதிர்த்து பேசுகிற, இப்படியா பேசுவே நீ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார்னா ராதிகா சும்மா இருக்க மாட்டாங்க. ஷட்டப் கோபி, அது ஏன் காசு ஏன் வீடு, நான் என்னமா பண்ணுறேன், உங்கள்ட்ட நான் கேட்கவே இல்லை, நீங்களாம் இதுக்கு முக்கம் நுழைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ இது வந்து ப்ரெஷர் ஆகி இவ்வளோ நினச்சிக்கிறீங்கன்னு தெரில, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இங்கே ஒன்றும் வர வேணாம், தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாக்கி ராதிகாவுமே ஒரு வழி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி மேலே டிபெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சீரியலில் யார்கிட்ட முதல்ல கோபி மாட்டணும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.